வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பாத்துட்டு வரோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் எருமை வெட்டிப்பாளையம் எனும் ஊரில் உள்ள ஆத்தூர் ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எருமை வெட்டிப்பாளையம் கிராமத்தில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வரமுக்தீஸ்வரர் கோவில் உள்ளது. மூலவர் வரமுக்தீஸ்வரர் என்றும் தாயார் காமாட்சி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த கிராமத்தின் ஒரு மலையில் பத்ராச்சல ராமர் கோவிலும் உள்ளது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. இந்த கிராமம் பழங்காலத்தில் மகிஷாசுரமர்த்தனம் என்று அழைக்கப்பட்டது. விஜயநகர பேரரசு காலத்தில் 108 சிவாலயங்களை நிறுவிய மன்னன் இங்குள்ள வரமுக்தீஸ்வரர் கோவிலை ஈசானிய மூலையில் கட்டியுள்ளார். திருக்கோவிலில் 4 நிலை கொண்ட ராஜகோபுரம் அமைந்துள்ளது. மூலவராகவும் உற்சவராகவும் வரமுக்தீஸ்வரர் காட்சி தருகிறார். அம்பாளாக காமாட்சி அம்மன் அருள் புரிகிறார். சுவாமியும் அம்பாளும் கிழக்கு நோக்கி இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். இக்கோவிலின் தல விருட்சமாக வில்வ மரம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள சுற்றுப்பிரகார தூண்களில் பல்வேறு சிற்பங்கள் கலை நயத்துடன் தத்ரூபமாக காட்சி அளிக்கின்றது. கோவிலில் விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, துர்கை, பிரம்மா, பைரவர் மற்றும் சண்டிகேஸ்வரர், நந்தி ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலில் நவக்கிரகம் இல்லாததால் சுவாமியே பிரதான மூர்த்தியாக காட்சி தருகிறார். அதனால் இத்தலம் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகார தலமாக அமைந்துள்ளது. திருமணத்தடை உள்ளவர்கள், திருமணத்திற்காக பக்தர்கள் 12 வெள்ளிக்கிழமைகள் இக்கோவிலுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி செல்கின்றனர். அதே போல் திருமணத்தடை மட்டுமல்லாமல் அனைத்து நோய்களையும் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது இந்த கோவில். இக்கோவிலில் சிவராத்திரி, மார்கழி ஆருத்ரா மற்றும் மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு, ஐப்பசி அன்னாபிஷேகம், கால பைரவருக்கு அஷ்டமி பூஜை ஆகியவை விசேஷ தினங்கள் ஆகும். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டிலும் சூரியனின் கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுகின்றன. இக்கோவில் இப்பொழுதுதான் புனரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சி தருகிறது. கோவில் கோபுரம் செங்கற்களால் ஆனது. இந்த கோபுரத்தை பார்த்தால் 1000 ஆண்டுகள் பழமையான கோபுரம். இக்கோவிலை நீங்கள் அடைய சென்னை கோயம்பேட்டிலிருந்து சோழவரம் வழியாக எருமை வெட்டிப்பாளையம் சென்றடைந்தால் வரமுக்தீஸ்வரரை வழிபடலாம். மேலும் இக்கோவில் அருகே அபூர்வமான மலைக்குன்றின் மேல் கோதண்டராமர் ஆலயம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அருகில் உள்ள ரயில் நிலையம் திருவள்ளூர், அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.